இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து டேரெக்டாக வந்து 8000 பேரை வந்து ரிக்ரூட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8000 பேர் ரிக்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 35 நகரங்கள்லேருந்து ஆட்களை வந்து தேர்வு பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, குருகிராம் அண்டு மும்பை இந்த இடங்கள்லேருந்து வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரியர் டே அப்படிங்கிற பேரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து செப்டம்பர் 16 தேதியிலேருந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சில நாடுகளில் வந்து இது கண்டக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. 2 வருஷமா பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து இது கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ வந்து ஆண்டி ஜெஸ்ஸி அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலே இதுக்கு போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஈவெண்ட்டில் அந்த சிஓ மட்டும் கிடையாது, அமேசானில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்தியாவில் அமேசான் முத முதல்ல டேரெக்டாக ரிக்ரூட் பண்ண போகிற இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேரியர் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற இந்த அமேசான் அப்படிங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 8000 மேற்பட்ட வேகன்சி வந்து 35 சிட்டிஸில் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில சிட்டிஸ் வந்து பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம வந்து பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, குருகிராம், மும்பை பார்த்துட்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையே சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர் இருக்கு. மற்ற சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, நொய்டா, அமிர்தசரஸ், அகமதாபாத், போபால், ஜெய்ப்பூர், கான்பூர், லுதானி, புனே, சூரத் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங் அப்படிங்கிறது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், ஆப்ரேஷன் ரோல் இந்த டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுனா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னாலஜி பொறுத்தவரைய டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் நீங்கள் போய்க்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கலாம். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக வந்து இந்தியாவில் மட்டுமே 2025 பார்த்தீங்கன்னா ரிக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வேகன்சி வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அமேசான் வந்து உருவாக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிறதா வந்து அமேசான் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ், கண்டென்ட் கிரியேஷன், ரீட்டெயில், லாஜிஸ்டிக், மேனுஃபேக்சரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து ரிக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேரியர் ரிக்ரூட்மெண்ட்ல நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஜாப் நீங்க வந்து தேடிக்கிட்டே இருந்தாலும் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு கேரியருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கூட நீங்க போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அபிஷியலா தான் வந்திருக்கு. மேலும் இந்த அமேசான் இந்த ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், யூகே, கனடா இந்த நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இது வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விப்ரோ அப்படிங்கிற இந்த கம்பெனியில வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. என்ன டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு சென்னையில தான் இருக்கு. எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், கார்ட்ஸ் டெஸ்ட், ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் லீட்ஸ், எம்ஐஎஸ் எக்ஸிகூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜர், டிடி, ட்ரைனி அண்ட் அதர் வேகன்சிஸ்லாம் எடுக்கிறாங்க. இதில் எம்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். மேலும் அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்னா மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூ பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். இப்படி தான் அந்த ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. விருப்பம் இருக்கிறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மேட் பண்ணுவோம். வந்தான் பாய்.